வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் எஸ்டிஆர் அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது. நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன், என்னால் விமானம் பிடித்து வர இயலாது. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும். இனிய நண்பர், அன்பு நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என் இதயத்தில் ஒரு ஈட்டி போல தாக்கியது. நான் இந்த இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் எந்த இடத்திற்கும் இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை. ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் எஸ்டிஆர் அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது. நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன், என்னால் விமானம் பிடித்து வர இயலாது. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும். நீங்கள் சொல்வது கடினம், இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதல் அழிவதில்லை படத்தில் தொடக்க விழாவிற்கு வந்தவர் இந்த கேப்டன். அது மட்டுமல்ல, நடிகர் சங்கத்தினை தலைவராக இருந்தபோது சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் என்ற காரணத்துக்காக. அப்பா, எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், எச்.எம்.முகவின் தலைவராக நான் இங்கே வரவில்லை. ஒரு கலைஞனாக, ஒரு நடிகனாக, ஒரு மனிதன், நல்ல மனிதன், ஒரு தலைவன், ஒரு திரை உலகத்திலே நடிகராக உதயம் எடுத்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்ற பெயர் எடுத்து ஒரு தேமுதிக என்ற ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டின் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவன் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதர் என்ற பெயர் எடுத்தவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதிர்ச்சியா தான் இருக்கு. நானே நியூஸ் கேட்கும்போது சொல்லிக்கிறேன், அவரோட தர்மமும் தைரியமும் வீரமும் வரலாறு இந்த காலம் பேசும். சரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தலைவர் வர முடியும்? அதுதான், அது ஒரு ஆள் தான் தலைவர். ஏன் அப்படின்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அவர் அரசியலேருந்து கூட இப்போ ரீசெண்டாக அவர் மேலே ஒரு பேட் கமெண்ட்ஸ் கூட கிடையாது. யார் பேட்டி கொடுத்தாலும் சும்மா சின்னதாக கூட சொல்லலாம், இல்லைங்க அவர் இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு. யார் ஒரு ஆள் கூட கொஞ்சம் இதெல்லாம் அப்படி ரொம்ப அறிவு, அப்படி ஒரு மனிதனாக அப்படி இருக்கிறது ரொம்ப அறிவு. இவர் அப்படி இருக்கா, இப்படி இருந்து வந்தார் அப்படின்னா அது எப்படி காலம் யாரையாவது ஒரு ஆளாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். படப்பிடிப்புகளில் வந்துட்டு உணவு வந்துட்டு எல்லாருக்குமே சரமாரியாக கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே இங்கே நான் என்ன கறி சாப்பிட்றேனோ அப்போ அவங்களுக்கு தான் பெரிய ஆர்டிஸ்ட் கேரளாவுக்குள்ளேயும் அதே கறி அதே ஃபுட்டு தான் போடுறேன். இது நான் கண் கூட பார்த்தேன், ஏன்னா நான் தென்னவன் ஒரு படம், நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அதில் பார்த்தேன் நான் சாப்பாடு முத கொண்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த பாகுபாடு இல்லாத மாதிரி பாகுபாடு இல்லாமல் நடந்துக்கிறதுல நான் நேரடியாக பார்த்ததுனால நான் அந்த வச்சுருக்கேன்.